ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மலரியுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆடி மாதத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆடி மாதம்னாலே ரொம்ப விசேஷமான மாதம்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தை ஏன் இவ்வளோ விசேஷமாக கொண்டாடுறோம், என்னென்ன விசேஷ நாட்கள் எப்பப்போ வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க. முக்கியமாக வரலட்சுமி விரதத்தை பற்றியும், ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடி மாதம் சொன்னாலே அம்மன் கோவில், திருவிழாக்கள், விரதங்கள், சிறப்பு பூஜைகள்னே களை கட்டோங்க. ஆடி மாதம்ன்றது அம்மன் மாதம், அம்மனையே குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மாதம் முழுசுமே நிறைய விசேஷ நாட்கள் இருக்குங்க. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாணிய புண்ணிய காலம் என்றும், தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உள்ள காலம் உத்தராயணிய புண்ணிய காலம் என்றும் அழைக்கப்படுகிறதுங்க. ஸோ தட்சிணாணிய புண்ணிய காலத்தின் தொடக்கம் தான் இப்போ ஆடி மாதம். அதனால் தட்சிணாணிய புண்ணிய காலம்னாலே பண்டிகைகளின் தொடக்கமாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் நம்ம முக்கியமாக விரதம் இருந்து வழிபட வேண்டிய என்னென்ன நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி பதினெட்டு, ஆடி பூரம், ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்குங்க. எத்தனை விழாக்கள் பாருங்களேன். இப்போ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது தாங்க. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வர கிருத்திகை நட்சத்திரமும் அன்னைக்கு வர கிருத்திகை விரதமும் ரொம்பவே சிறப்பான நாட்கள். இந்த ஆண்டு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகை சனிக்கிழமை ஜூலை 23 அன்று, ஆடி மாதம் 7 அன்றும் வருகிறதுங்க. ஸோ முருகனுக்கு உகந்த தினமாக அன்று இந்த விரத நாளை கொண்டாடுறாங்க. ஆடி அமாவாசை என்று நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாங்க. முன்னோர்கள் வழிபாடு, கர்ம கடன்கள், தர்ப்பணம் என்று முன்னோர்களை வழிபட்டு தோஷங்களை நீக்கவும், கர்மங்கள் தீரவும், நம் மூதாதையரின் ஆசி பெறவும் ஆடி மாத அமாவாசை ரொம்பவே நல்ல நாளுங்க. இந்த மாதம் எதனால் நம்ம வந்துட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராசியில் சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கும் நாளாக இந்த அமாவாசை வருதாங்க. சந்திரனின் வீட்டில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் நாளாக இந்த ஆடி அமாவாசையாம். இதனாலேயே இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இந்த மாதம் ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி 12 நாளன்று ஜூலை 28 தேதி அன்றும் ஆடி அமாவாசை வருதுங்க. பொதுவாகவே தந்தையும் தாயும் இருந்தவர்கள் சூரியனையும் சந்திரனையும் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. இவங்க இரண்டு பேருமே ஒரே நாளில் சங்கமிக்கிற இந்த நாளில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே சிறந்ததுங்க. இந்த ஆடி மாதத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்ன பலன் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இவ்வளோ வருஷமாக நான் கொடுக்கவே இல்லைங்க, எங்கள் அப்பாவுக்கும் சரி, எங்கள் தாத்தாக்கும் சரி, என் முன்னோர்களுக்கும் சரி, நான் கொடுக்கலை, என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க, இந்த மாதம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் நீங்கள் கொடுக்காத வருஷம் எல்லாம் இந்த மாதம் கொடுக்கறதுனால கழிஞ்சிரும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடி பூரம். ஆடி பூரம் இந்த வருஷம் ஆடி மாதம் 16 தேதியும் ஆகஸ்ட் 1 தேதி அன்றும் ஆடி பூரம் வருதுங்க. அம்பாள் உருவெடுத்த தினமாக ஆடி பூரம் சொல்லப்படுகிறதுங்க புராணங்களில். ஆண்டாள் ஜெயந்தியாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மக்களை அரக்கர்களிடமிருந்து ரட்சிப்பதற்காக அம்பாள் அவதரித்த தினம் என்றும் புராணங்கள் சொல்லுதுங்க. பல ஊர்களில் அம்மனுக்கு விசேஷமாக பூஜை செய்யப்பட்டும் வளைகாப்பும் செய்யப்படுமா இந்த நாளில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி 18ங்க. ஆடி 18 இந்த வருஷம் ஆடி மாதம் 18 தேதி அன்றும் ஆகஸ்ட் 3 தேதி அன்றும் வருதுங்க. அதாவது இந்த மாதம் நம்ம ஆடி 18 நாளன்று நீர்ப்பாசன பகுதிகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருமாங்க. ஒவ்வொரு ஆண்டும் காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து வர்றதுனால தான் இந்த நாளை ஆடி பெருக்கு என்றும் கொண்டாடுகிறார்கள்ங்க. ஆடி பெருக்கை திருவிழா போல ஊரெங்கும் கொண்டாடுவாங்க. இங்கே சிட்டி சைட்லாம் ரொம்ப தெரியாதுங்க, பட் கிராமத்து பக்கம்லாம் ரொம்பவே ஆடி பெருக்க சிறப்பாக கொண்டாடுவாங்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். ஆடி மாதம் 20 நாள் ஆகஸ்ட் 5 தேதி வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறதுங்க. பெண்கள் சிறப்பு பூஜைகள் செய்து விரதம் இருந்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்தும் வழிபடுவார்கள். வழிபட வேண்டிய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, காலை 9:30 10:30 வரைக்கும் வழிபட்டால் அதோட பலன் முழுதும் கிடைக்குங்க. இந்த நாள் அன்று நம்ம ஒரு 10 சுமங்கலிக்கு நம்மளால் முடிந்த தான தர்மம், அதாவது ஒரு சின்ன ஜாக்கெட் பெட்டு வச்சு ஒரு தாம்பூலமோ ஏதோ கொடுக்கலாங்க. கண்டிப்பாக உங்களை கூப்பிடும்போது, வரலட்சுமி விரதத்தை கூப்பிடும்போது நீங்கள் போகாமல் இருக்காதீங்க. அந்த தாம்பூலமும் வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க.
ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் சிறப்பாக பூவாடை காரி கும்பிட்றோம் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம முன்னோர்களாக இறந்தவர்களுக்கு, சுமங்கலியானவர்களுக்கு நம்ம அன்னைக்கு சாமி கும்பிட்றது தாங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு வடப்பாயசத்தோட அடையல் போடுவாங்கங்க. புது புடவையை முந்தன் நாள் நைட்டோ இல்லை சாமி கும்பிட்றதுக்கு ஒரு அரை நாளுக்கு முன்னாடியோ அலசி அதை காய வச்சுருவாங்க. சாமி கும்பிடும் பொழுது அதை நம்ம சுருட்டி அவங்க உட்காந்துட்டு இருக்க மாதிரி நம்ம அங்கே வச்சு அதன் மேலே வளையல், குங்குமம், மஞ்சள், தாலிச்சரடு, பூ இதெல்லாம் வச்சு நமக்கு அவங்களுக்கு தீபாரணம் செய்யணுங்க. இது மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தோடு எப்பொழுதும் இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயந்தாங்க, ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூழ் ஊற்றுறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ விஷயம் செய்கிறோம், ஆனால் அந்த விஷயத்துக்கு காரணம் தெரியாமலே செய்கிறோம். ஆனால் அது நம்மளோட முன்னோர்கள் காலத்திலிருந்தே வகுக்கப்பட்ட ஒவ்வொரு பழக்கத்தையும் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அது ஏன் காரணம் தெரியாமே நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் சம்பந்தமான ஒரு காரணமும் இருந்ததுங்க. அந்த வகையில் தான் ஆடி மாதத்தில் நம்ம ஏன் அம்மனுக்கு கூழ் ஊற்றுகிறோன்ற பார்க்கலாம். இந்த அம்மை நோய்க்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் நவீன காலமாக நிறைய ஊசி மருந்துன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இப்போ குறைஞ்சிருக்குது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நோயின் தாக்கம் ஆடி மாதத்தில் ரொம்ப அதிகமாக இருந்ததாங்க. இதற்கு காரணம் ஆடி மாதத்தின் அதிக வெயில் தான் இது காரணமாங்க. இந்த மாதத்தில் ஒரு விதமான அதிகமான வெப்பமும் வறட்சி காற்றும் அதிகமாக இருக்குங்க. இதனால் இனம் புரியாத நோய்கள் அதிகமாக மக்களை தாக்கி ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களாம். அதிகமாக எல்லாருமே அம்மை நோயால் தாங்க பாதிக்கப்பட்டாங்களாம். இந்த அம்மை நோயால் நிறைய பேர் இறந்தும் போனாங்களாங்க. அதனால் கேழ்வரகு மற்றும் கம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளதுங்க. ஸோ அதோடு கம்பை உண்பதால் உடலில் குளிர்ச்சியும் ஏற்படும். இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ மக்கள் வந்து கம்பையும் கேழ்வரகையும் பயன்படுத்தி கூழ் செய்து குடித்தாங்களாம். ஆனால் இந்த கூழை எல்லாராலையும் சாப்பிட முடியலையாம். காரணம் ஆடி மாதத்தில் தான் கடும் பஞ்சமும் வேற நிலவிச்சான். பஞ்சத்திற்கு ஒரு முடிவு கட்ட நினைத்த பெற்றோர்கள் கடவுளை இந்த விஷயத்தில் ஒரு முன்னிறுத்தி நம்ம இந்த மாதம் ஏன் கூழ் ஊற்றுறது வச்சா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்களாம். அப்போ வந்துட்டு இந்த கம்பும் கேழ்வரகும் அதிகமாக இருக்கிற மக்கள் வந்து அவங்க வீட்டில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த கூழை எல்லாருக்குமே கொடுத்தாங்களாம். இதனால் ஏழை எழியோர் அனைவருமே அந்த கூழை குடித்தாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் ஊரில் எல்லா ஊர்களையுமே வெவ்வேறு நாளில் கூழ் ஊற்றுறாங்க. இதனால் பஞ்சமும் போச்சா, நோய்களும் குறைஞ்சிதான். அதே மாதிரி கூழ் ஊற்றுற நாட்களில் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வேப்பிலை கட்டி வச்சுருப்பாங்கங்க. வேப்பிலைன்றது ஒரு கிருமி நாசினி, நோய்களை அகற்றும் சக்தி வேப்பிலைக்கு உண்டு. அதனால தான் வேப்பிலையை அதிகமாக அப்போது பயன்படுத்துகிறாங்க. பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமாக அந்த காலத்திலேயே எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாள் ஆடி மாதத்தில் ஏன் சில விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம தெரியாமலே ஆதி காலத்துலேருந்து செஞ்சதுனால நம்ம செஞ்சுட்டு வந்திருப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கள் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கோவில் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், சில பூஜை விஷயங்களும் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much.